திருமணம் என்பது மனைவி மீது பாலியல் மிருகத்தனத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கான உரிமம் அல்ல என கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருமணமான நாள் முதல் இயற்கைக்கு முரணான வகையில் உடலுறவில் ஈடுபடக் கோரி கணவன் பாலியல் துன்புறுத்தல் செய்து வருவதாக பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மனைவியின் சம்மதமில்லாமல் அவர் மீது கணவன் கட்டவிழ்த்துவிடும் கொடூர பாலியல் துன்புறுத்தல்களை பாலியல் வன்முறை என்றுதான் கூற முடியும் என தெரிவித்துள்ளது. கணவனின் இதுபோன்ற செயல்கள் மனைவியின் ஆன்மாவில் வடுவை ஏற்படுத்தி விடுவதாக நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மேலும் மனைவியின் உடல் மனம் ஆன்மாவை ஆள்பவன் கணவனே என்கிற பழங்கால எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது.